இப்போ மகாபலிபுரத்தில் அங்கே போயிட்டு அங்கே சில குத்துவரிசை பயிற்சிகள்லாம் செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆங்கிலத்தில். நிறைய நேர்கள் கேட்டிருந்தாங்க, இது ஏன் நீங்கள் வந்து தமிழில் போடல? ஏற்கனவே குத்துவரிசையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் தெளிவாக அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த போர்க்கலைகளை உருவாக்கி தந்தது முருகன் என்று அழைக்கப்படும், முருகபாண்டியன் என்று அழைக்கப்படும் சித்தர் நாக சுப்பிரமணியர். சுகபிரம்மணி சுப்பிரமணியர்னா தென் திசையின் ஒளின் அர்த்தம். நாக வம்சத்தை சேர்ந்த சுப்பிரமணியர் இவர் இந்த போர்க்கலைகளை வளர்த்தெடுத்து நாகர்களுக்கு கொடுக்கிறார். அவர் நாகர்களின் ஆதிகுரு. அவருடைய ஆதி உருவம் நாகம்தான், குண்டலினி நாகம் தான் அவருடைய ஆதி உருவம். இன்றும் வந்து பார்த்திங்கன்னா திபெத்திய மொழி வந்து நாகமொழி என்று அழைக்கப்படுகிறது. திபெத்தியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்களுடைய கடவுள் தென் திசையிலே இந்தியாவின் தெற்கு பகுதியில் இருக்கின்ற பொட்டலகா என்று கூறப்படும் புதிய மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய அவலோகிதேஸ்வரா என்று கூறுகிறார்கள். அந்த அவலோகிதேஸ்வரா என்பது முருகன் என்று அழைக்கப்படும் ஆறுமுக ஈசனை குறிக்கும். அவர் நாதாக்கல்ல ஒருவர். இந்த ஆறுமுக ஈசன் என்பவர் நாதாக்கல்ல ஒருவர். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய சதாசிவம் அது வந்து பார்த்தீங்கன்னா மயிலை ஒரு அடையாளமாக கொண்டது. சதாசிவம் முருகனுடைய பீடம், அவரே குரு, ஏன்னா ஆதிகுரு அவர் தான். ஸோ சித்த நெறியை பொறுத்த வரைக்கும் முருகன் தான் குரு, ஆதிகுரு. யோகிகளின் நெறியை பொறுத்தவரை சிவன் குரு. எத்தனையோ சிவன்களில் அவர் ஒரு சிவன். இவர் நம்மளுடைய முருகன் ஆறுமுக சிவன். அது என்ன ஆறுமுகம்னா ஆறு அறிவு. ஆறு அறிவும் ஒன்றாக சேர்ந்தது, இதுதான் விஷயம். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியருக்கு இந்த கலைகளை கற்றுக் கொடுக்குறார். இது தமிழை ஓதுதல். தமிழை ஓதட்டுனா என்ன, இப்படிலாம் வந்து இந்த தமிழ் உயிரெழுத்துக்களை ஓதுவார்கள் கோயில்களில். ஏன்னா குண்டலினி எழுப்புறதுக்கு, வாசி எழுப்புறதுக்கான பயிற்சிகள் எல்லாம், அகார உகார மகார அக்கேனா பயிற்சி எல்லாமே இருக்கு. ஸோ தமிழை ஓதும் முறைகள், தமிழை ஓதி வஸ்துவாகிய வெட்டவெளி நிலையை அடைந்து பிரகாசத்தை அனுபவிப்பது. ஸோ இப்படி தான் வந்து தவமுறைகள் இருந்தன. அதே சமயம் அந்த தவமுறைகளை அனுபவிப்பதற்காக, அந்த தவத்தின் பயனை பலனை அனுபவிப்பதற்காக உடலை தயார் செய்வது தான் இந்த ஓகநெறி. ஓகநெறியில் முக்கியமான பகுதி வந்து பார்த்திங்கன்னா போர்க்கலை. அதில் குத்துவரிசையும் சிலம்பமும் ரெண்டு கண்கள் போல. இந்த குத்துவரிசையிலையும் சிலம்பத்தில் என்ன நடக்கிறது, நம்மளுடைய பிராண ஓட்டத்தை ஒரு குறிப்பிட்ட இசைவில் சுழல வைப்பதன் மூலமாக நம்முடைய இடங்களையும் பிங்களையும் சேர்ந்து இயங்க தொடங்கி அது எளிதாக அந்த சாதகன் யோக நிலைக்கு செல்ல வழிவகுக்கும். இப்போ என்னுடைய ஆசாரம் மரியாதைக்குரிய வேல்முருகன் ஐயா சொல்லுவார், இந்த பார்ப்பா முறையாக ஒருத்தன் கம்பு சுத்தனானா என் குருநாதர் சொல்லுவார் அவன் துறவியாகும். துறையோட உள்முக துறவு வந்துடும். சரியாக சுத்தலானா அவன் சரியான ஆள், சரியாக அவன் கம்பு சுத்திருக்கானது அடையாளம் அவனுடைய உள்முக துறவு தான். அப்போ பற்றை நீக்குவதற்கு தான் இந்த வித்தை பயன்படுது. இது மிகப்பெரிய வித்தை, முருகனோட வித்தை. இந்த வித்தை பயன்படுத்தப்பட்டது பற்றை நீக்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வழி நீக்குவாங்க. இது வந்து ஜெட் ஸ்பீடில் நீக்கணும், ஏன்னா தத்துவங்கள் வந்து உங்களை பிரித்து வைக்கும் இந்த பயிற்சி. இது சும்மா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் மாதிரிலாம் கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுடைய ஸ்தூலத்தையும் சூக்குமத்தையும் இணைத்து அதுலேருந்து உங்களை பிரித்து வைக்கணும். அதுக்கான பயிற்சி தான் இந்த ஓகநெறி பயிற்சி. இந்த நெறி பயிற்சி தான் சித்தர்கள் வந்து 5 வயதிலேயே கற்க வேண்டும் என்று அகத்தியர் கூறுகிறார். அப்போ ஒரு ஒரு தமிழன்னா பார்த்தீங்கன்னா 5 வயசுலேயே வந்து அவன் சிலம்பம் கையில் எடுத்துணும் குறைந்தபட்சம். இன்னும் வளர வளர குத்துவரிசை. இது தெரிஞ்ச பிறகு மற்ற பிரயோகங்கள் இன்க்ளூடிங் சக்கரம், சக்கராயுத பிரயோகங்களாக இருக்குது, இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. ஸோ குறைந்தபட்சம் இப்போதைக்கு இது ரெண்டுமே, அதாவது குத்துவரிசை மற்றும் சிலம்பம் தமிழரிடம் இருக்க வேண்டும். இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன்.
பல வருடங்களாக சொல்லிட்டு வரணும். ஒரு தமிழன்னா அவனுக்கு வந்து குத்து விரிசையும் சிலம்பமும் தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னோட நண்பர் வந்து மணிப்பூரில் இருக்காரு, அவங்களுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும், சின்ன பசங்களுக்கே தெரியும். நாகாலாண்டில் அவங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும், வடகிழக்கு மாகாணங்களில் அவங்கவுங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சைனாவில் போங்க, கும்ஃபு தெரியும், இங்கேருந்து போனது தான் அந்த கதை உங்களுக்கே தெரியும். போதி தர்மர் மூலமாக பிற்காலத்தில் சென்றது. அப்போ அவங்கவுங்களுடைய போர்க்கலையை அவர்கள் போற்றி கொண்டிருக்கும் போது எல்லாவற்றுக்கும் ஆதியான போர்க்களை கொண்டிருக்கும் நாம் அவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்கிறோமா இல்லையே? அப்போ சொல்ல வேண்டிய ஒரு தருணம் வருகிறது, சொல்லிதான் தீரணும். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலில், அந்த உக்ரமான வெயிலில் அந்த போர்பயிற்சி கலை உங்களுக்காக செய்து காட்டியது. அது ஒரு ஒரு மாடல் போல இப்படி தான் செய்யணும் இன்னொரு முறை அது. அதை பார்த்தாலும் நம்ம மக்கள் வந்து யோசிப்பாங்க, சரி நம்ம பசங்களுக்கு இது கற்றுத்தரணும், நாம் இது கற்றுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா அது பற்றி நீக்கக்கூடியது உங்களை வந்து இன்டெலிஜென்ட்டாக மாற்றும், உங்களை அறிவாளியாக மாற்றும். நீங்களாம் புத்திசாலியாக இருக்கீங்க, ஆனால் அறிவாளியாக இல்லையே. நீங்கள் அறிவாளியாக இருந்தால் இப்படி வாழ மாட்டீங்களே, இயற்கையோடு ஒன்றி வாழ்வீர்கள். எது அமைதி என்பது தெரியும், அமைதி நோக்கி செல்வீர்கள், ஆர்ப்பாட்டத்தின் பின்னே செல்ல மாட்டீர்கள். அல்டாப்புக்காரங்களாக இருக்க மாட்டீங்களே, வெத்து ஜம்பத்துக்கு வீணாக போனதான தமிழன், நெத்திரி எது ஓட்டியிருக்குல்ல. அப்போ நீங்கள் அறிவாளி கிடையாதுல்ல. இந்த பயிற்சி உங்களை அறிவாளி ஆக்கும். ஏன்னா சித்தர்களுடைய பயிற்சி திரும்ப திரும்ப சொல்கிறேன், தமிழர்கள் போர்க்கலையை பயில வேண்டும், பயில வேண்டும், பயில வேண்டும். அவர்களின் போர்க்கலை பயில வேண்டும். குத்து வரிசை சிலம்பம் ரெண்டு கண்கள் இது பற்றி நீக்கும், உள்துறை கொண்டு வரும், உங்களை அறிவாளியாக மாற்றும். பிறப்பிறப்பற்ற பேரின்ப நிலையை அடைவதற்கு அடித்தளமே இந்த யோக பயிற்சி தான். சித்த நெறியை பொறுத்த வரைக்கும் பல நெறிகள் இருக்குது. யோக நெறி இருக்குது, சித்த நெறி இருக்குது, ஞான நெறி இருக்குது. நான் சித்த நெறியை பேசுகிறேன், தமிழ் சித்த நெறியை பேசுகிறேன். ஸோ வீடியோ பாருங்கள், அந்த பயிற்சியெல்லாம் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருப்பேன். அது வந்து குத்து வரிசை முருகனிடமிருந்து வருகிறது. இதே சிலம்பம் முருகனிடமிருந்து வரும் சிலம்பத்துக்கு நாகம் 16 என்று பெயர். நாகபதி 6, நாகபதி என்பது முருகனை குறிக்கும், நாக வம்சத்தின் தலைவன் நாகபதி. 6 அவருடைய வழி, நாகபதி 6. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனை 16 இடங்களில் தான் தாக்க முடியும், முக்கியமான இடங்கள். அப்போ நாகம் 16, இதுதான் அந்த ட்ராகன் வார்ஃபேர் சைனாவில். நாகம் தான் டிராகன், இதுதான் டிராகன் ஸ்டைலாக மாறிச்சு சைனாவில். ஸோ பதிவு பாருங்கள். இது நான் தமிழில் போடாமல் இருந்தது காரணம்னா, இன்னும் அந்த அளவில் வந்து தமிழ் மக்கள் மனசளவில் பக்குவப்படவில்லை. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீ சோழனா நான் சோழனா, நீ பாண்டியனா நான் பாண்டியனா. தம்பி எல்லாம் இருக்கட்டும், நாம நாகர்கள் பேசிக்கலாம் எல்லாருமே. நம்ம எல்லாருக்கும் நாக வம்சத்து பிளட் தான் ஓடுது. அதுக்குள்ள ஒரு குரூப்பு, நாகர்கள் என்றால் நம் மனித இனத்தை ஆட்டு வைத்து வந்த குருமார்கள்லாம் நாகர்கள் தான் தம்பி, ஆதிசிவன் உட்பட நாகவம்சந்தான் எல்லாம். அவங்க என்ன நம்ம மேலே கருணையாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க, தன்னை அறிவது எப்படி என்ற அறிவை அவங்க கொடுத்து விட்டு சென்றிருக்காள். அதுக்கு நம்ம நன்றி கண்பட வேண்டாம். சுமேரிய ரெக்கார்ட்ஸ் போய் பாருங்கள், நீங்கள் கதையெல்லாம் உங்கள் கதையெல்லாம் விட்டுருங்க. சுமேரியன் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுது, அனுநாக்கிஸ் வந்து மனித இனத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு அனுநாக்கி அனுநாகன் முருகன் அவங்களுக்கு இரவாமை கலையை வெளிப்படுத்துகிறார். அதனால் அவர் சபிக்கப்பட்டு ஒரு நாகமாக வழிபடப்படுறார். அப்போ நமக்காக தியாகமானவர் முருகன். அந்த ரீதியெலாம் வழிபட்டு போகலை, உங்களை யார் வேணான்னு சொன்னாங்க. ஸோ உங்கள் ஆய்வுகள்லாம் தூக்கி வைங்க, யதார்த்தமாக ஹிஸ்டாரிக்கலாக என்ன இருக்குது அதை பாருங்கள். முருகனை நீங்கள் ஒரு குருவாக ஏற்றுக்கலாமே, கடவுளை வழிபட முடியலன்னா. ஏன்னா நம்ம பாட்டம் தானே, நம்ம முப்பாட்டம் தானே அவர். எனவே இது வந்து பார்த்தீங்கன்னா குருவின் கருணையால் சித்தர் கோட்டத்தில் நாக சுப்பிரமணியர் ஆலயம் அமைந்திருக்கிறது. அந்த ஆலயம் ஒரு விதை, இந்த கருத்தை விதைப்பதற்கான ஒரு விதை தான். அங்கு பல பரிகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த கருத்து இதன் மூலமாக உங்களுக்கு நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று முருகர் நினைக்கிறார். சரி வீடியோ பாருங்கள், கொஞ்சம் நாம் மேல் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். பாஸ் நம்ம இன்னும் வந்து பக்குவப்படலை. தமிழர்கள் மனதளவில் அவர்கள் பக்குவமின்மையை அடிக்கடி வெளிப்படுத்துகிறார்கள். இந்த புத்திசாலித்தனத்தெலாம் தூக்கி அப்பாவில் வச்சுட்டு கொஞ்சம் அறிவாளிகளாக யோசிக்கணும். அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு பயணம் பண்ண முடியும். நிம்மதியாக இருக்கிறது பற்றி எவனுக்குமே அக்கறை இல்லை சார். வெத்து பெருமைக்கு வீஞ்ச மதுக்கு தான் எல்லாம் ஆசைப்பட்றேன். நிம்மதியாக இருக்கிறது எவனுக்குமே அக்கறை இல்லை. நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற அக்கறை உள்ளவர்கள் மேற்கொண்டு பதிவுகளை பாருங்கள், இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள்.
இதை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நன்றாக குரு வாழ்க, குரு மகான், அப்பா போகர் வாழ்க, என்னுடைய ஞான மார்க்க குருநாதர் வாழ்க, குண்டலினி குருநாதர் வாழ்க. நன்றி, வணக்கம். வீடியோ பாருங்கள்.